நண்பா, மின் வாரிய செய்திகள். மின் மிகை மாநிலம், தடையெல்லாம் மின்சாரம் வழங்கினோம். அதிமுக ஆட்சியில் மின்சாரத்துறையில் எந்த முறைகேடும் நடக்கவில்லை. முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் பி தங்கமணி விளக்கம். மேலும் மின்சாரத்துறை பற்றிய மிக முக்கியமான தகவல்கள் இருக்கின்றன, வாங்க பார்க்கலாம். அதிமுக ஆட்சியில் மின்சாரத்துறையில் எந்த முறைகேடுகளும் நடக்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி கூறினார். அதிமுக தலைமை கழகத்தில் மின்துறை முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி எம்எல்ஏ பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறியதாவது, தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்து 2019 ஆண்டுக்கான மத்திய தணிக்கை குழுவின் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை மிகைப்படுத்தி ஊடகங்கள் மூலமாக தவறான செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. மத்திய தணிக்கைத்துறை சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள சட்டமுறை கழகம் உட்பட 75 பொதுத்துறை நிறுவனங்களில் மொத்தமாக 20,000 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மின்சார வாரியத்திற்கு 13,176 கோடியே 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்று சொல்வது தணிக்கைத்துறை மின்சார இழப்புக்கு மின்சார கொள்முதல், உற்பத்தி செலவு, பணியாளர் மற்றும் நிதி செலவினங்களே காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எங்கேயும் தவறு நடைபெற்றதாக சொல்லவில்லை. இலவச மின்சாரம். பொதுத்துறை நிறுவனங்களில் மின்சார வாரியமும் போக்குவரத்து துறையும் சேவைத்துறைகளாகும். பொதுமக்களுக்கு ஒரு யூனிட் மின்சாரம் எவ்வளவு ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது என்பது தான் முக்கியமே தவிர, மின்சார வாரியத்திற்கு வருமானத்தை கூட்டுவது என்பது நோக்கமல்ல. தமிழகத்தில் மட்டும்தான் அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் மின்சாரமும், அதேபோல் அனைத்து விவசாயிகளுக்கும் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரமும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. மின்சார வாரியத்தின் பணியாளர்களுக்கு உரிய ஊதியத்தை வழங்காமலே அனல் மின் நிலையங்களில் மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரியை கொள்முதல் செய்யாமலோ தமிழகத்தின் மொத்த பூர்த்தி செய்ய தேவையான அளவு மின்சாரத்தை தனியாரிடமிருந்து வாங்காமலோ மக்களை இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர முடியாது. திமுக ஆட்சியில் 2006 - 2011 காலகட்டத்தில் இருந்த திமுக ஆட்சியில் தமிழ்நாடு இருளில் மூழ்கி கிடந்தது. தேர்தலில் நாங்கள் தோற்றால் மின்தடையே காரணம் என்று அன்றைய திராவிட முன்னேற்ற கழக மின்சாரத்துறை அமைச்சர் ஆற்காடு வீராசாமியே தெரிவித்திருந்தார். திமுக ஆட்சியில்தான் அதிக விலை கொடுத்து மின்சாரம், நிலக்கரி போன்றவைகளை வாங்கியதில் 1,000 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்று 2010 தணிக்கைத்துறை தெரிவித்துள்ளது. தரம் குறைந்த நிலக்கரியை அனல்மின் நிலையங்களில் பயன்படுத்தியதால் தான் 2014-19 காலகட்டத்தில் 171 கோடியே 57 லட்சம் ரூபாய் அளவிற்கான மின் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல கடந்த கால திமுக ஆட்சியிலும் அதிக விலை கொடுத்து வாங்கியதாக தணிக்கைத்துறை தெரிவித்துள்ளது. நிலக்கரி தர பரிசோதனை. கடந்த 10 ஆண்டுகளில் அம்மாவின் அரசு தரம் குறைந்த நிலக்கரியை எங்கிருந்தும் வாங்கியதில்லை. நிலக்கரி எங்கிருந்து வருகிறதோ அது ஏற்றப்படும் இடத்திலும் தரம் பரிசோதிக்கப்படுகிறது. தமிழகத்தில் இறக்கப்படும் துறைமுகங்களிலும் தரம் பரிசோதிக்கப்படுகிறது. ஐயால் தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டது என்ற குற்றச்சாட்டுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. வடசென்னை அனல்மின் நிலையத்திலிருந்து மேட்டூர் வரை ரயில்கள் மூலம் நிலக்கரியை அனுப்பியதில் 55 கோடியே 87 லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது என்றும், ரயில் சரக்கு பெட்டிகளின் கொள்ளளவை விட குறைத்து நிலக்கரியை ஏற்றியதால் பயனற்ற சரக்கு கட்டணமாக 101 கோடியே 85 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்று சிஏஜி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அனல்மின் நிலையங்களுக்கு தேவைப்படும் நிலக்கரி உடனுக்குடன் அனுப்பப்பட வேண்டும். நிலக்கரி கையிருப்புக்கு ஏற்ப சென்னையில் இருந்து நிலக்கரி அனுப்பப்படுகிறது. மத்திய ரயில்வே துறை சரக்கு வேகங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகையை செலுத்தினால்தான் நிலக்கரியை கொண்டு செல்ல முடியும். வேகனின் கொள்ளளவுக்கு ஏற்ப நிலக்கரி சேர்ந்த பிறகு அனுப்பலாம் என்று இருந்தால் அனல்மின் நிலைய மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு மின் பற்றாக்குறை ஏற்படும். மேலும் நிலக்கரியை அனுப்புவதற்கு உண்டான தொகையை தனியாருக்கு மின்சார வாரியம் செலுத்தவில்லை, மத்திய ரயில்வே துறைக்குத்தான் செலுத்தியுள்ளது. இதை பயனற்ற சரக்கு கட்டணமாக ஏற்ற இயலாது. குறைந்த விலை மின்சார கொள்முதல். மின்சாரம் கொள்முதல் செய்ய 8 தனியார் நிறுவனங்களிடம் நீண்டகாலம் ஒப்பந்தம் போட்டதில் 712 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த காலகட்டத்தில் மற்ற மாநிலங்களில் 5 ரூபாய் 50 பைசாவுக்கு மின்சாரம் வாங்கப்பட்டது. தமிழகத்தில் அதைவிட குறைவாக 4 ரூபாய் 91 பைசா ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனமான ஜிஎம்ஆர் பவர் கார்பரேஷன் என்ற நிறுவனத்திடம் மின்சாரம் வாங்க போடப்பட்ட ஒப்பந்தம்
1999 முதல் 2014 ஆண்டு வரையாகும். ஓராண்டு நீட்டித்ததற்கு காரணம் மின் தேவை அதிகமாக தேவைப்படுகின்ற போது மட்டும் டீசல் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்டது. ஜிஎம்ஆர் தனியார் நிறுவனத்திற்கு கொடுப்பது நிலையான செலவு மட்டும் 56 பைசா மட்டும்தான் அவர்களுக்கு கொடுக்கப்படும். மத்திய அரசின் ஆயுள் நிறுவனங்களுக்கு 11 ரூபாய் 44 பைசா அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதில் என்ன முறைகேடு நடந்துள்ளது? ஜிஎம்ஆர் நிறுவனத்திடம் இருந்து மின்சாரம் வாங்கியதில் வாரியத்திற்கு 424 ரூபாய் 43 பைசா இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று குற்றச்சாட்டுக்கும் அம்மாவின் அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. 2006 இருந்து 2011 காலகட்டத்தினை திமுக ஆட்சியின் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு மத்திய தணிக்கை குழு அதிகாரிகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக அந்த காலகட்டத்தில் மின்சாரத்துறை திமுக நேரடியாக மின்சார வாரியத்திற்கு 1000 கோடிகள் இழப்பு ஏற்பட்டுள்ளது. தடையில்லா மின்சாரம், தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கியதிலும் நிலக்கரி வாங்கியதிலும் 10,294 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2001 முதல் 2006 காலகட்டத்திலான அம்மாவின் ஆட்சியில் தமிழக மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்கியது மட்டுமல்ல, தமிழகத்தின் தேவை போக உபரியாக இருந்த மின்சாரத்தை வெளி மாநிலங்களுக்கும் வழங்கினோம். 2006 அதிமுக ஆட்சியை விட்டு செல்லும்போது மின்வாரியத்தின் கடன் தொகை 9,585 கோடி ரூபாயாகத்தான் இருந்தது. அதற்கு பின்னால் 5 ஆண்டுகள் கழித்து அம்மா ஆட்சி கட்டளில் ஏறுகின்ற போது 10 முதல் 18 மணி நேரம் மின்தடை இருந்தபோது கூடுதலாக 36,000 கோடி ரூபாயை கடனாக விட்டு சென்றுள்ளது. இதில் மொத்த கடன் 45,000 கோடி ரூபாய் ஆகும். இன்றைக்கு அம்மாவின் ஆட்சி காலத்தில் தமிழக மின்துறையில் முறைகேடுகள் நடந்ததாகவோ மக்கள் மின்வசதியின்றி தவிப்பதாகவோ எந்த குறையும் கூறப்படவில்லை. இருந்தாலும் 13,176 கோடியே 20 லட்சம் ரூபாய் நஷ்டம் என்ற தணிக்கைத்துறை சொல்லியிருக்கிறது. யூகத்தின் அடிப்படையில் அம்மாவின் அரசிற்கு மக்கள் சேவை தான் முக்கியமே தவிர மின் கட்டணத்தை உயர்த்தி மக்கள் தலையில் பாரத்தை சுமத்த விரும்பாத அரசுகள் அம்மாவின் அரசும் அண்ணன் எடப்பாடியாரின் அரசும். ஆகியால் தணிக்கைத்துறை அறிக்கை என்பது அந்த ஆட்சி நடந்தாலும் யூகத்தின் அடிப்படையில் இதுபோன்ற கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. 2010 வெளியிடப்பட்ட தணிக்கைத்துறை அறிக்கையில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கூடுதலாக 2 ரூபாய் 17 பைசா செலவு செய்ததாக தணிக்கைத்துறை அறிக்கை கூறுகின்றது. சூரிய ஒளி மின்சாரம் 7 ரூபாய் 1 பைசா வாங்கியதாக குற்றச்சாட்டு கூறியுள்ளார்கள். சில மாநிலங்களில் 15 ரூபாய்க்கு கூட ஒப்பந்தம் போடப்பட்டது. காரணம், சூரிய ஒளி மின்சாரம் நிறுவ 1 மெகாவாட்டிற்கு 8 முதல் 10 கோடி ரூபாய் வரை செலவானது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 1 மெகாவாட் நிறுவ 3 கோடி ரூபாய் செலவாகிறது. அதனால் இன்றைய தினம் சூரிய ஒளி மின்சாரம் குறைவாக கிடைக்கின்றது. அது மட்டுமில்லாமல் சூரிய ஒளி மின்சாரம் நிறுவ தமிழகத்தில் தினமும் நிலமும் கொடுப்பதில்லை, நிலையான விலையும் கொடுப்பதில்லை. மற்ற மாநிலங்களில் இடமும் நிலையான விலையும் கொடுக்கின்றார்கள். பொதுவாக மத்திய அரசு மாநில அரசு எதுவாக இருந்தாலும் தணிக்கைத்துறை இதுபோன்ற கருத்துக்களைத்தான் தெரிவிக்கும். ஆக இது முறைகேடு கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இவ்வாறு பி தங்கமணி மின்சாரத்துறை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மின்வாரிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.